குலதெய்வ சாமியாடிகளோட தோற்றம் எப்படி இருக்கணும், ஒரு சாமியாடியோட தோற்றம் எப்படிங்க இருக்கணும். சாமியாடிகள் அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா, தன்னுடைய குலதெய்வத்தை அந்த சாமி வரும்போது ஆடுறது ஒன்று, அதே சமயம் அந்த சாமியை தன்னுடைய உடலில் மருளாடியா நின்று மக்களை காக்கிறது ஒன்று, சாமியாடியா அருளாடியா அருளாளர் பெருமக்களாக. சரிங்க, இன்னைக்கு இது போன்ற அந்த குலதெய்வ எல்லையில் ஆடுற சாமியாடிகளோட தோற்றம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரிங்க, தோற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது யாருக்காக, மக்களுக்காகவா, அல்லது அந்த சாமி ஆடுற மனுஷனுக்காகவா, அல்லது அந்த தேகத்துக்காகவா, இல்லை அந்த தோற்றம் அப்படிங்கிறது யாருக்காக அப்படின்னா அந்த தெய்வத்திற்காக. இப்போ சாமி ஆடிவர் மக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க கொஞ்சம் சற்று வித்தியாசம் இருப்பாங்க. ஒரு சில தெய்வங்களை சுமக்கிற சாமியாடிகள் நல்லா எப்படி சொல்லுது அப்படின்னா, அருள்வாக்கு சொல்கிற சாமியாடிகள், மருளாடி அருளாடி சாமியாடி பெருமக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு சில இடங்கள் எல்லோரும் இருக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு சில பேர் நல்லா கோண கொண்டை போட்டிருப்பாங்க, நல்லா வாய் நிறக்க சிவக்க சிவக்க வெத்தலை போடுவாங்க, கை நிறையா வெள்ளி காப்பு போடுவாங்க, காலில் தண்டை போடுவாங்க, காதில் கடுக்கன் போடுவாங்க, ஒரு சில பேர் மூக்குத்தி கூட குத்துவாங்க, ஒரு சில பேர் அந்தந்த தெய்வங்களுக்கு ஏற்ப ஒரு சில பேர் சட்டையே போட மாட்டாங்க, நிறைய மாலை போட்டிருப்பாங்க, கருங்காலி மாலையா அல்லது பவள மாலையா ருத்ராட்ச மாலையா அப்படின்னு நிறைய மாலை போட்டிருப்பாங்க, நெற்றி நிறையா சந்தன குங்குமம், அவங்க பக்கத்தில் போனால் விபூதி மணக்கம் சந்தன மணக்கம். அப்போ கையில் காப்பு கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு 10 காப்பு 15 காப்பு 20 காப்பு 30 காப்புக்கு வரையும் போட்டிருப்பாங்க. அந்த தோற்றம் எதுக்காக, அவங்களுக்காகவா, இல்லை மக்கள் எல்லாரும் பார்த்து நம்மளை பார்த்த உடனே நம்மளை சாமியாடின்னு நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா, இல்லைங்க இல்லை, அது எல்லாமே அந்த தெய்வத்துக்காக. சாமியை ஊக்கப்படுத்தணுங்க, சாமியை உற்சாகப்படுத்தணும், சாமியை மகிழ்ச்சி படுத்தணும் அப்படின்னா அந்த தெய்வத்தோட அணிகலன்களை அந்த சாமியாடிகள் அணிவாங்க. இப்போ சாமி அழைக்கும்போது எதுக்கு அந்த சாமியாடியோட அங்கி, அந்த 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 சாமியாடியோட சல்லடம், அந்த சாமியாடியோட அந்த மாராட்டி சங்கிலி, அந்த சாமியாடியோட காலு தண்டை, அந்த தலைக்கு அந்த பாகை, அதே சமயம் அந்த அந்த காதில் அந்த கையில் அதனுடைய, ஏன் எதுக்காக, எதுக்கு அந்த மாலை, ஏன் என்ன காரணம், ஏன் அப்படின்னா சாமி நெருங்கி அவங்ககிட்ட வரணும், அவங்ககிட்ட பேசணும், அவங்க மூலமாக அந்த குலமக்களை காக்கணும், அந்த குலமக்களுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிறத தெய்வத்தை நெருங்கி அந்த தெய்வத்தை நமக்குள்ள மனித உடலுக்குள்ள அழைக்கிற ஒரு பாதை தான் அந்த சாமியாடிகள் விரும்புகிற ஆபரணங்கள் அணிகலங்கள் ஆயுதங்கள். சாமி அப்படி தான் அணியுங்க. குலதெய்வம் இருக்குது அப்படின்னா குலதெய்வம் அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும், காவக்கார தெய்வ தோற்றம் எப்படி இருக்கும், அது நம்மளை மாதிரி இந்த ஆடம்பர உலகத்தில் இருக்கிற மாதிரி இல்லை, அன்றைய காலங்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தோற்றத்தில் தான் சாமியாடி பெருமக்கள் இருக்கிறாங்க, இருக்க ஆசைப்படுவாங்க. காரணம் அவங்களுக்காக இல்லை, அந்த தெய்வத்திற்காக. இப்போ ஒரு சாமி எப்படி இருக்கும், ஒரு கருப்பு சாமியை சுமக்கிற சாமியாடி எப்படி இருப்பாரு, சாமி எப்படி இருக்கும், நல்லா வட்ட நல்லா கொண்டை போட்டு நல்லா பொட்டு வச்சு நல்லா பறந்த தேகத்தோட நல்லா கோண கொண்டை போட்டு கன்னத்த உடம்பழகனா கருங்கச்சக்காரனா கையில் தண்டை போட்டு கழுத்தில் தண்டை போட்டு காலில் தண்டை போட்டு மாராட்டி சங்கிலி போட்டு இடுப்பில் சங்கிலி கட்டி அதே சமயம் சூரி வச்சு வெல்கம்பு வெட்டருவா கை செலுங்க கையில் சுருட்டு அதே சமயம் ஏன் என்ன காரணம் வாய் நிறைய வெற்றலை, ஏன் அப்படின்னா தெய்வத்தோட விரும்புகிற அந்த சாமிக்கு பிடிச்சதான். ஏன் எல்லா எல்லைகள்லையும் ஆயுதங்கள் இருக்குது, ஏன் அந்த ஆயுதத்தை அந்த சாமியாடி எடுத்து ஆடுறாங்க, ஏன் எல்லா எல்லைகளையும் அந்த சாமிக்கு படைகள் வைக்கும்போது அந்த படைகளுக்கு தேவையான அந்த சாமிக்கு தேவையான படைகளில் சுருட்டு கல் சாராயம் அதே சமயம் அந்த தெய்வ விரும்பி ஏற்கிற அந்த காவு ஏன் என்ன ஏன் கொடுக்குறாங்க, அந்த தெய்வத்துக்காக, அந்த தெய்வத்திற்காக. அதே தெய்வத்தை சுமக்கிற அந்த தேகத்தில் இருக்கிறதான் அந்த எல்லாமே. அதுக்காக எல்லா சாமியாடிகளும் அது நீங்கள் அதே மாதிரி இருங்கன்னு நான் சொல்ல வரல, ஆனால் இந்த பதிவின் மூலியமா அவர்கள் அப்படி செய்வது அந்த தோற்றம் அப்படிங்கிறது அந்த தெய்வத்திற்காக, அவர்களின் சுயநலத்திற்காக இல்லைங்கிறத பதிவு செய்ய ஆசைப்படுறேன் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி. சரிங்க, சாமியாடிகளோட தோற்றம் எப்படி இருக்கும், சாமியாடி இருக்காரு நான் இருக்கேன், வருஷத்தில் ஒரு தடவை போய் நான் சாமி ஆடுறேன், சாமி ஆடும்போது எனக்கு நல்லா எல்லாம் சல்லடம் எல்லாம் கட்டி எனக்கு நல்லா ஆயுதங்கள் ஆபரணங்கள் எல்லாம் கட்டி எனக்கு நல்லா நான் ஆடுறேன், அதே மாதிரி நான் வந்து சாமி ஆடி முடித்த உடனே நான் அதே மாதிரி இருக்க முடியுமா, தொடர முடியுமா, அப்படி தொடரணும் அப்படின்னா எனக்குள்ள ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கணும்.
என் தெய்வத்தோட ஆவரணத்தை, என் தெய்வத்தோட ஆயுதத்தை, என் தெய்வத்தோட அன்னிகலன்களை அப்படி நான் சுமந்து வர்றேன் அப்படின்னா என்னுடைய தேகம், என்னுடைய உடல் சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அப்போதான் நான் அது பக்கத்துலேயே போனால் அதை நான் தொடணும். அப்போ தெய்வத்துக்காக நான் விரதம் பிடிக்கும் போது அதை நான் எடுத்துக்கிறேன், அதே சமயம் விரதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் ஏன் எடுக்கலை அப்படின்னா, சக்தி வாய்ந்த அந்த அணிகலன்களை நாம் சரியா இல்லைன்னா அது பக்கத்துலேயே போகக்கூடாதுங்க, பக்கத்துலேயே போகக்கூடாது. சரிங்க, ஒரு சில சாமியாடி பெருமக்கள் என்ன பண்ணுறாங்க, பெரும்பாலும் அது போன்ற தோற்றத்தில் எல்லா சாமியாடிகளும் இருக்க மாட்டாங்க. ஒரு கும்பலை வருஷ வருஷம் குலசாமி கோயில் கும்பிட்றோம், கும்பிடும்போது சாமி ஆடுறாங்க, ஆண்களும் ஆடுறாங்க, பெண்களும் ஆடுறாங்க. அப்போ அவங்க எல்லாமே வருஷம் இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த எல்லையில் ஒரு சில தெய்வங்கள், அதிகாரம் மிக்க தெய்வங்கள், மக்களை காத்து நிற்கிற தெய்வங்கள், அந்த சாமியாடி பெருமக்கள் மறு ஆடிகளாக அருளாடிகளாக இருக்காங்கல்ல, அவர்கள் அணிவாங்க. ஒரு வயதுக்கு மீறின, ஒரு வயதுக்கு அப்புறமோ அல்லது அந்த வயசில் இருந்தாலுமே அந்த ஒரு சில காலகட்டங்களில், ஒரு சில நேரங்களில், அல்லது எல்லா நேரங்கள்லையும் சரியாக இருந்தாங்க அப்படின்னா, எல்லா நேரங்கள்லையுமே அந்த தெய்வத்துக்கு உகந்தப்பட்ட அனைத்து ஆபரணங்களும் அது எல்லாத்தையுமே அணிஞ்சு அவங்க அதன் மூலியமாக அருள்வாக்கு சொல்லி வருவாங்க. அவங்கெல்லாம் எப்படி சொல்வது அப்படின்னா, தெய்வத்தின் அடுத்த நிலையில் இருக்கிற பெருமக்கள், போற்றப்பட வேண்டியவர்கள், வணங்கப்பட வேண்டியவர்கள். சரி, நம்ம சாதாரண மக்களை பற்றி பேசுவோம். சாதாரணமாக குலதெய்வ எல்லையில் கும்பில் இருக்கிற மக்கள் போய் சாமி ஆடுறாங்க அப்படின்னா அவங்க அப்படி இருக்கணுமா? தேவையில்லை. ஆனால் அவங்களும் அப்படி இருக்கணும். எப்போ இருக்கணும் தெரியுமா? அந்த தெய்வத்துக்கு விரதம் பிடிச்சிருக்காங்க பாருங்கள், அந்த தெய்வத்தை சாமி அழைக்கிறாங்க பாருங்கள், அந்த தெய்வத்துக்கு சாமி ஆடுறாங்க பாருங்கள், அது போன்ற நேரங்களில் அவங்களும் அது மாதிரி இருக்கணும். என் மேலே ஒரு சாமி வருது அப்படின்னா என் சாமியோட அதிகாரம், என் சாமியோட அம்சங்கள், என் சாமியோட ஆபரணங்கள், என் சாமியோட அடையாளங்கள் எல்லாமே என் தேகத்தில் எனக்கு தெரியணுங்க, நான் காட்டணும். அப்போ நான் சரியாக அந்த நேரங்களில் விரதம் பிடிச்ச நாட்கள்லையோ, தெய்வத்தை நான் சுமக்கிற ஆட்கள்லையோ இருக்கணும். சாமி, என் சாமி இருக்கப்பா, கையில் காப்பு போடுது, காலில் தண்டை போடுது, அதே சமயம் காதில் கடுக்கம் போடுது, கோண குண்டை ஓடுது, நாய் நிறக்க சிவக்க சிவக்க வெத்தலை ஓடுது, மாறாட்டி சங்கிலி ஓடுது, நல்லா சந்தனம் காப்பு மாறெல்லாம் உடம்பெல்லாம் சந்தனத்தை தடவுது, விபூதி மணக்குது, இப்படிலாம் இருந்தால் நான் அப்படி இருக்கணும், இருக்கணும். அந்த இடத்துல நம்ம இப்படிலாம் செஞ்சோம்னா நம்ம மற்ற மக்களுக்கு நாம் ஒரு மாதிரியாக தெரியுமே, நம்ம குடும்பத்தில் ஒரு மாதிரியாக நம்மளை நினைப்பாங்களே, நாம் இப்படி நல்லா படித்து நாம் இப்படி நம்ம ஒரு அறிவு சார்ந்த அறிவார்ந்த மக்களாக இருக்கிற நாம் இப்படி இருக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறதே தப்பு. ஏன் அப்படின்னா அது சாமிக்கு செய்கிற மரியாதை. இதில் எப்படி சொல்வது அப்படின்னா, இதை போட்டுக்கிட்டா நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறது வேறங்க. ஆனால் அந்த தெய்வத்தோட, அதாவது எப்படி சொல்றது, அது உடம்புல இருக்கு அப்படின்னா தெய்வத்தை உடம்புல தாங்கி நிக்கிற அச்சம் இருக்கணும், சரியான பாதையில் இருக்கணும். கையில காப்பு போட்டிருக்கணப்பா, காதல் தண்டை காதல கடுக்கம் போட்டிருக்கணப்பா, காலில் தண்டை போட்டிருக்கணப்பா, என் சாமி என் கூட இருக்கு. அப்ப என் சாமி எப்படி சரியா இருக்கோ, சத்தியமான வழியில இருக்கோ, உண்மையான நிலையில இருக்கோ, அது மாதிரிதான் நான் இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று தான். அதனால் சாமியாடி பெருமக்கள், நீங்கள் உங்கள் குலதெய்வ எல்லையில் அந்த நேரங்களில் சாமி ஆடும்போது உங்கள் சாமி விரும்புகிற, அதே சமயம் நீங்கள் அருள்வாக்கு சொல்கிற பெருமக்களாக இருந்தீங்க அப்படின்னா காப்புங்கிறது அவங்களாம் யாருமே அடித்து போட மாட்டாங்க. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, சாமியாடிலேயே அத்தனை காப்பு போட்டிருக்காங்க. அவங்கள நம்பி வந்த மக்களுக்கு அருள்வாக்கு சொல்லி அந்த வேண்டுதலை நிறைவேற்றி அந்த மக்கள் அடித்து போட்ட காப்பு தான் அத்தனை காப்பு. அவங்களா நான் என் சாமி இத்தனை காப்பு போடணும், அவங்களா போய் வெள்ளி காப்பு, ஈயக்காப்பு, தங்கக்காப்பு, பித்தளை காப்பு அவங்க அடித்து போட மாட்டாங்க. ஐயா நீ எனக்கு காத்து கொடுவோம் கைக்கு, நான் உன் கையை நான் காப்படிச்சு நான் அலங்கரிக்கிறேனப்பா, காப்படிச்சு உன்னைய கண்ணழகு பார்க்குறேன், என் வேண்டுதலை என் கஷ்டத்தை நீக்கி கொடு, ஒரு வாரிசை கொடு, என் தீவனையை போக்கி கொடு, ஒரு விருத்தியை கொடு, எல்லையை சரி பண்ணி கொடு, தெய்வங்களை சரி பண்ணி கொடு அப்படின்னு அந்த சாமியாடிட்ட நாம் வச்ச கோரிக்கையை நிறைவேற்றி அதை நிறைவேறிச்சுன்னா அந்த சாமியாடிக்கு அந்த மக்கள் அடிச்சு போடுற காப்பு தான் அத்தனை வெள்ளி காப்பு, அத்தனை பருளாடிகள் சாமியாடிகள் போடுறது. அதே சமயம் கழுத்து மாலை, கருங்காலி மாலையா, ருத்ராட்ச மாலையா, இதெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இதெல்லாம் இருந்தாலே நமக்குள்ளே ஒரு சக்தி வருங்க. அதுக்காக வேண்டிய எல்லா நாளும் போடணும்னு சொல்ல வரல சாதாரண பெருமக்கள். அது அந்த நேரங்களில் நாம் இருந்தாலே நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமாக இருக்கும். அதனால் சாமி வருது, உண்மையாக வருது, நான் வந்து ஆசைக்கு, ஆசா பாசங்களுக்கு, பந்தாக்களுக்கு நான் ஆடலை, அதிகாரத்துக்கு, ஆணவத்துக்கு, அகங்காரத்துக்கு நான் ஆடலை அப்படின்னா, தெய்வம் சரியா உண்மையா 100% என்ன மீறி நிக்குது அதை நான் முழுமையா நான் உணர்றேன், என் மக்கள் உணர்றாங்க அப்படின்னா, நான் அந்த தெய்வத்திற்கு ஏற்ப அந்த தெய்வத்துக்கு தேவையான அந்த ஒரு சில அங்கிகளையும் அந்த அணிகலன்களையும் அந்த ஆயுதங்களையும் நம்ம உடம்புல சுமக்கிறது தப்பு இல்லை, தெய்வ குத்தம் ஆகாது.
ஏன் அப்படின்னா நான் சரியில்லாமல் போனேன் அப்படின்னா அது தொட முடியாது. நான் சரியாக இருந்தால் தான் பக்கத்தில் நான் நெருங்கக்கூட முடியும். அதனால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சாமியாடி பெருமக்கள் உங்களுடைய அந்த சரியாக நீங்கள் இருக்கும்போது விரதம் பிடிக்கிற காலங்களில் சாமி ஆடுற காலகட்டங்களில் இது போன்று தெய்வத்துக்கு உகந்த ஆயுதங்களையும் அதனுடைய தோற்றத்தை நீங்கள் தோற்றத்தை தெய்வம் போலேயே நீங்கள் உங்களை நீங்கள் அலங்கரிச்சுக்கலாம். அந்த தெய்வத்தை நினச்சி நீங்கள் அதை பரிபூர்ணமாக உங்கள் உடலில் தேகத்தில் அதை நீங்கள் அணிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பணிவோட சொல்லி சாமியாடி பெருமக்கள் எப்போதும் சத்தியமான வழியில் சாமி இருந்தால் எப்படி எல்லாத்தையும் சரிசமமாக பார்க்குமோ அதே மாதிரி சாமியாடி பெருமக்களும் அதே வழியில் காத்து நீதி உண்மை நேர்மை சத்தியத்தை கட்டி காக்கும் பொறுப்பு சாமிக்கு எடுத்த அந்த சாமியாடிகளின் கைகளில் இருக்குது. அவங்க கிடைச்ச அதிகாரம் அவங்களுக்காக அல்ல, அவங்கள தேடி வர்ற மக்களை காக்க, தீய வினைகளை களையெடுக்க, எளிய மக்களுக்கு கூட நிற்க, இருக்கிற பிரச்சனைகளை காத்து நிற்க, அச்சப்படாமல் எல்லா தெய்வங்களையும் எல்லா குலமக்களையும் ஒன்றிணைச்சு குலதெய்வ எல்லையை மேன்மைப்படுத்த அதுக்கு தான் மனுஷன் மேலே சாமி வருது. அந்த சாமியாடி பெருமக்கள் இவ்வுலகில் இருக்காங்க அப்படிங்கிறத அன்பர்கள்ட்ட நினைவு கூறி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.